சென்னை எம்ஆர்சி நகர் தனியார் நட்சத்திர விடுதியில் தமிழ்நாடு முதலீட்டு மாநாடு 2024 தொடங்கி வைத்த முதலமைச்சர் 28 திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுகிறார். அதனை நேரலையில் பார்க்கலாம். Thank you, gentlemen. May I request Mr. Pang to please stay back. Ramatex Group, a Singapore-based company, plans to establish an integrated fabrics and garment manufacturing unit in Chengalpet district, investing ₹1,160 crores, creating 5,000 jobs, for which the MOU and foundation... விவரங்களுடைய நிகழ்ச்சியை சிறப்பு செய்தார் அபினேஷ். அபினேஷ், இந்த நிகழ்ச்சியுடைய முக்கியத்துவம் என்ன? என்பது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்திருக்கிறான். இந்த நிகழ்ச்சியில பல்வேறு நிறுவனங்களுக்கான அடிக்கல் தாக்குதல் நடைபெறுகிறது. முக்கியமாக மாவட்டத்தில் செல்லக்கூடிய ஒரு சிங்கப்பூர் நிறுவனம் கிரீன் ஹைட்ரஜன் திட்டத்தை வந்து தொடங்கி வைக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சி வந்து நடைபெற்று வருகிறது. இதுல தூத்துக்குடி மாவட்டத்தில் 1100 பேருக்கு நேரடியாக அடிக்கல் நாட்டினார். 35,000 கோடி ரூபாய் முதலீட்டுல 1500 பேருக்கு நேரடியாக வேலை வகையில இந்த திட்டம் என்பது வைக்கப்பட்டது. தொடர்ச்சியாக செங்கல்பட்டு அதே போல திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்கள்ல தெற்காட் பகுதியில நேரடியாக வேலைவாய்ப்பு நேரடியாகவும் மறைமுகமாகவும் 1,00,000 பேர் வரை வேலைவாய்ப்பு கிடைக்கக்கூடிய வகையில பணிகளுக்கான திட்டங்களுக்கான பணிகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்து வருகிறார். அதுல மிக முக்கியமாக 7,616 கோடி ரூபாய் முதலீட்டில் 19 முடிவுற்ற திட்டங்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்றைக்கு தொடங்கி வைத்தார். அதே போல 51,157 கோடி ரூபாய் முதலீட்டில் 28 புதிய திட்டங்களுக்கும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அடிக்கல் நாட்டார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. விரிவான தகவலுக்கு நன்றி அபினேஷ். சுமார் 51,157 கோடி ரூபாய் மதிப்பிலான 28 திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டு விழா தற்போது நடைபெற்று வருகிறது. அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அந்த பல்வேறு திட்டப்பணிகளை தொடங்கி வைத்ததையும் அந்த தமிழ்நாடு முதலீட்டாளர் மாநாட்டை தொடங்கி வைத்த நிகழ்வையும் நேரலையில் பார்த்தோம். I request Mr. Balraman Kanniyappan, Director, and Mr. Juno Cho, Director, to join us.